சாப்பாடு போட்டு வளர்ப்பீங்களா? வளர்க்க மாத்தால அடிச்சு கொண்டு தூக்கி எறிய மாட்டீங்க. அந்த வேலையை தான் நானும் செஞ்சிருக்கேன். என் வீட்டை நான் சுத்தப்படுத்துறேன். யார் நீ? ஆகு பெயர், ஆன பெயர், பட்ட பெயர், ஜாதி, குலமதத்தோட பயோடேட்டா இது கேக்குறீங்க மிஸ்டர் கமிஷனர்? என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பாத்திருக்கீங்க. ரேஷன் கடையில புழுத்து போன அரிசியும் கரசனு வாங்கறதுக்கு நீளமான ஒரு கியூ நிக்குமே, அதுல கிட்டத்தட்ட கடைசியில் நிக்கிறது நானா தான் இருக்கும். கடற்கரையிலயோ மசூதியிலயோ கோவில்லயோ நடுத்தருவிலயோ உத்தேசமா ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க, அது நானா தான் இருக்கும். எங்கயாவது ரயில் இருந்தா கட்டி வச்சதை இடிச்சா அரசியல்வாதி உயிர் போனா முதல்ல போறது என் உயிரா தான் இருக்கும். நடுத்தருவில வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவாங்க. என் உயிரையும் உடமையும் காப்பாத்துங்கன்னு உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒருத்தர் வருவான், அவனையே கிரிமினல் மாதிரி நீங்க நடத்துவீங்க. ஏன் இருக்கா? அது நான் தான். நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. Common man திடீர் the superman ஆகி 6 கிலோ RDX வெடி மருந்து எதுக்கு வாங்கணும்? நீங்க என்ன சூப்பர்மேன் நினைக்கிறீங்களா? நான் என்ன இன்விசிபிள் மேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஏனா வாட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து என் பேர் எடுத்துட்டாங்க. ஏன்னு விசாரிக்க போனா நான் ஒரு ஆளே இல்லைன்னு நம்ப சொல்றாங்க. நான் எப்படி நம்புறது? So Mr. Commissioner, RDX வாங்க, சூப்பர்மேன்லாம் தேவையில்லை. என்ன மாதிரி காமன் இன்விசிபிள் மேனே போதுமானது. இன்டர்நெட்டுக்கு போய் பாம் சர்ச் போடுங்க. 100 வெப்சைட்ல பாம் எப்படி பண்றதுன்னு படம் போட்டு காட்டுவாங்க. So don't ask me how, ask me why. சரி, அதை விடுங்க. இன்னும் ஒரு பூச்சி பாக்கி இருக்கு, சுட்டு தள்ளுங்க. நாலு முடிஞ்சதா கணக்கு வச்சுக்கிறேன். இந்த நாலு பேரு மட்டுமே? இந்தியா முழுக்க வேற எத்தனை தீவிரவாதிகள் இருக்காங்களே, அவங்களே இல்ல, நீ என்ன பண்ண போற? சீட்டு குலுக்கி போட்டேன், இந்த நாலு தான் முதல்ல வந்துச்சு. அப்துல்லாவை நாங்க கொல்லலனா நீ ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொல்ல போறன்னு சொல்றியா? அந்த ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் சாகறத நீங்க தடுக்க முடியாது. இவனை வெளியே விட்டு பாருங்க, லட்சம் பேரை கொல்லுவான். நான் கேக்குறது ஒரு உயிர், இவன் கேக்குறது லட்சம் உயிர். கம்பேர் பண்ணி பாருங்க. இட்ஸ் a good trade off. Kill him. யார் நீ? மாட்டீங்களே. காந்தஹாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அவன் பிளான கடத்திட்டு போகும்போது அன்னைக்கே சுட்டு தள்ளி இருக்கணும். செய்யல, பண மொட்டையை கொடுத்து வழி அனுப்பி வச்சோம். திரும்பி வந்து பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணான். 26/11 அவன் வாரிசு. திரும்பி வந்து ஹோட்டல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, தெருவில் வச்சு சுட்டான். கொஞ்ச நாள் கதறினா அப்புறம் மறந்துட்டோம். மீனம்பாக்கத்தில் ஒரு பாம்பு அடிச்சது சென்னையில், அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மறந்துட்டோம். மன்னிக்கிறோமோ இல்லையோ, மறந்துடுறோம். பரதி ஒரு தேசிய வியாதி. எங்களை உங்களால என்ன செய்ய முடியும்னு துப்பாக்கி வச்சு மிரட்டி கேட்கறான். உடனே தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சா அந்த உயிர் எடுக்கிற தப்பெல்லாம் பண்ணுவான் அவன். 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கிறேன். Do you think it is practical? Why not? Terrorism is instant. Why should not justice be so? யார் நீ? புரியல. முஸ்லிம் தீவிரவாதிகளை கொண்டு இருக்கேன். நீ ஹிந்து தானே? கரம் சந்த் ஹிந்து, ஆர்ம்ஸ் டீலர், கொண்டிருக்கேன். அப்ப நான் முஸ்லீமா? இந்த இந்து முஸ்லீம் விளையாட்டு விளையாடிட்டே இருங்க. நேஷனல் டிவியில நம்ம மேற்கு வாசல் கதறி அழுதுச்சு, இன்னஃப் இஸ் இன்னஃப்னு சொல்லிச்சு, ஓட்டு போட வாங்கடான்னு கூப்பிட்ட போது 43% ஜனநாயகத்துக்கா ஆள்காட்டி வரல கூட தூக்காத அந்த கூட்டத்தோட என்ன சேர்த்துறாதீங்க. நான் யாருங்கிறது தெளிவா சொல்றேன். தீவிரவாதியை கொல்ற தீவிரவாதி. கேள்விக்கு சுத்தி வளைக்காம பதில் சொல்லு. நீ யார்? ஹிந்துவா, முஸ்லீமா? கிறிஸ்டினா இருக்க கூடாதா? பௌத்தன், கம்யூனிஸ்ட், நாத்திகன், இவங்களுக்கு கோபமே வராதா? நீ சொல்ல என்ன? உன்னை பத்தி நிறையவே எங்களுக்கு தெரியும். நடை, உடை, பாவனை, உன்னோட இடது கை பழக்கம், ஓ எல்லாமே தெரியுமா? சரி, உங்களுக்கு மகாத்மா காந்தியை பத்தி என்ன தெரியும்? அவர் பேரை சொல்ல கூட உனக்கு அருகதே இல்லை. உங்களுக்கு இருக்கா? காந்தியார் ரெண்டு கையாலும் எழுதுவார் தெரியுமா? He was ambidextrous. Unfortunately, I am his fan too. எனக்கும் இடது வலது பேதம் கிடையாது. ஆனா அது எழுதும் போது மட்டும்தான். Acutely scared. போலீஸ் கையில மாட்டினா சாவு நிச்சயம்னு பயமா இருக்கா? இருக்கலாம். உண்டை இல்லைன்னு பைனரியா பதில் சொல்லு. பயமா இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பயம் எப்பவும் நினைப்பிலே இருக்கட்டும். நீ நிரூபிக்க விரும்புறது நிறைவேறாது. நிறைவேறியாச்சு. உங்களை இப்படி அலைய விடுறதுக்கு 4 வாரம் தான் தேவைப்பட்டது. For this common man with this common intelligence. அவருங்க என்ன விட பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாம்பு வச்சு நம்ம அரசியல் தலைநகரத்தையும் வர்த்தக தலைநகரத்தையும் அதிரடிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி நமக்கு என்ன? நம்ம வேற ஊர், நம்ம தமிழ்நாடு. பாம்பேல பாம்பு அடிச்சதுன்னா அதை நம்ம தமிழ் டிவி சேனல்ல போட்டு கூட காட்ட மாட்டோம். நமக்கு நடந்தா அது நாசம், அவனுக்கு நடந்தா அது நியூஸ். நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கா. வேற பாஷை பேசுறவனுங்க அவனுங்க. பாம்பேல நெஞ்சில ஈட்டி பாஞ்சா நமக்கு என்ன? கன்னியாகுமரியில கால் ஊனி நாம தான் நிம்மதியா நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப தலையில துப்பாக்கி வச்சு கேக்குறான்.
என்னடா பண்ண போறீங்கன்னு கேக்குறான். 100 கோடி பேரை 200 பேர் கேக்குறான், என்ன பண்ண போறீங்கன்னு யாருமே பதில் சொல்ல. இப்ப நான் சொல்றேன், அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? எக்ஸ்ப்ளோஷன், பாம்பு பிளாஸ்ட், திரும்ப திரும்ப இதே சொல்றே. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது பாம்பு அட்டாக்ல இறந்து போயிட்டாங்களா? ஓகே, சின்ஸ் யூ ஆஸ்ட், ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை தான். ஒரே மகள் மிஸ்டர் மாரார், 4 மாசம் கர்ப்பிணி. பெத்தவங்க கூட இருக்கணும்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நார்த் இந்தியா குளிர்காலம். ஒரு நாள் ராத்திரி நடு பசார்ல அந்த நடுங்கிற குளிர்ல அந்த பொண்ணை ஓட ஓட வரட்டினானுங்க. எங்க ஆண்டவனை காப்பாத்துன்னு கையை தூக்கி கும்பிட்டுருவாளோன்னு பின்னாடி வேற கட்டி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு தடுக்கி நடு ரோட்டில் விழுந்ததும் அந்த பொண்ணு பொண்ணோட உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம உருவி எடுத்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் எத்தனை ராமகிருஷ்ணன், லால் கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன் இருந்தாலும் தெரியாது. ஒரு கிருஷ்ணன் கூட உதவிக்கு வரல. அப்புறம் அந்த பொண்ணோட We are adults, Mr. Marar. நீங்க போலீஸ்கார வேற நிறைய பார்த்திருப்பீங்க. ஓபனாவே சொல்றேன், அவளோட பெண் உறுப்புக்குள்ள கையை விட்டு கருவறுத்தல். அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியும் போது அந்த பொண்ணும் அந்த கருவம் செத்து போச்சு. அந்த பொண்ணுக்காக கண்ணீர் விட கோவப்பட அது என் பொண்ணாதான் இருக்கணுமா? என்னுடைய சகோதரனுடைய பொண்ணா, என் நெருங்கிய நண்பருடைய பொண்ணா, ஒரு முஸ்லிமுடைய பொண்ணா இருந்தா இவ்வளவு கண்ணீர் விடக்கூடாதா? அது என்ன நியாயம்? ஜெய் ஹிந்த். என் பேர் என்னன்னு கேட்டீங்கல்ல, சொல்றேன். இப்ப பாம்பு பிளாஸ்ட்ல செத்து போனானே கரம்சந்த், அதுதான் என் பேர். ஒண்ணு வச்சுக்கங்க, இந்த கரம்சந்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க ஆபீஸ் விட்டு வெளியே போங்க. முச்சந்தில ஒரு கரம்சந்த் கல்லா நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தெரியாது. நான் சொல்றேன், தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தீவிரவாதம் தான். அதை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஃபக்ர் ஹை முஜே. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. யூ ஃபைண்ட் மை லாஜிக் ஹார்ட் டு டைஜஸ்ட்? மேபி. Yes or no? Binary abadal solunga, Commissioner. Yes. Good. Avanga 300 400 pera konna vaa edichu summa paathukittu irupinga, court badal solattrume. Avangalla 4 pera naa konna ivlo satta podreengale. Common man ku illada andha punnaakku human rights avangalukku edhukku? Okay, ungala solli thappu illa. Common man na ipdi dhaan irukano appdin manasukulla oru uruva paduthitinga. நானே காமன் மேன் தெரிஞ்சதும் உங்க குரல்ல அதிகார திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவன் வெறும் ஆய்ச்சவிடால் டெரரிஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஈஸியா பிடிச்சிடலாம். Is that not what I think? அப்படி நான் நினைக்க மாட்டேன். Good. Happy to know that. ஏன்னா நான் வச்ச பாம் எல்லாம் வெடிக்க தயாரா இன்னும் காத்துட்டு இருக்கு. மிஸ்டர் ஆரிஃப், இது என்னோட கடைசி காலா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். Do you want me to wait on the line? இல்ல லைனை கட் பண்ணட்டுமா? Your call. What do you want me to do? Okay. அந்த டிவி பொண்ணு கூட ஒரு கேமராமேனும் இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வருவாங்க. அவங்க கூட ஒரு ஆம்புலன்ஸ் வரணும். ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு டாக்டர் இருக்கணும். டாக்டர் அப்துல்லாவுடைய நாடி பிடிச்சு பார்த்து செத்து போயிட்டான் அப்படின்னு டிவியில் சொல்லணும். படம் பார்த்து கதை சொல். பாம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே சார். ஆரிஃப், அவன் துரோகி, காஃபிர், அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இது நம்ம மார்க்கத்து பத்தின விஷயம் ஹரி பாய். ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல, அமெரிக்காவே ஓடு ஓடு வெறிட்டு இருக்கோமே, அப்படி ஒன்றுபட்டு நிக்கணும். யார் நம்ம அசைக்க முடியாது. தப்பு பண்ணிட்டியா அப்துல்லா,
ஆப்கானிஸ்தான்ல இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு இந்தியா வந்த? ஒரு சாதாரண மனுஷன், அவனுடைய கோபம் என்னாச்சு பாத்தியா? நீயும் செத்து இருப்ப. சாகிறதுக்கு எல்லாம் என்ன போல ஜிஹாத் போராளி அஞ்ச மாட்டான். என்னை தியாகம் பண்ண தயார். ஜிஹாத்காக, என் மார்க்கத்துக்காக. ஏன் சிரிக்கிற? நீ சாக பயப்படுறன்னு நல்லா தெரியுது அப்துல்லா. அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். ஹலோ மிஸ் நட்டாஷா, எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்டுக்கு வெளியே. குட். ஏர் ஸ்ட்ரிப் கிட்ட போங்க. ஹெட்லைன்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, லெட்ஸ் கோ. மிஸ்டர் மாரா, விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. இப்போ சிஎம் கூப்பிட போறீங்களா? ஆமா, தலை போற விஷயம் அவர் தானே முடிவெடுக்கணும். இந்த விஷயம் சிஎம் கிட்ட போகணுமாங்கறத நீங்க முடிவு பண்ண முடியாது. What do you mean? You have given me the ultimate authority. சர்வாதிகாரம் இல்ல, limited powers. As dictated by democracy. Dictated by democracy? Yes. அது கொள்ள. என்ன அரசியல்வாதி மாதிரி பேசுறீங்க? நின்னு கேக்கதா எனக்கு நேரம் இல்ல. அப்படினா செயல்ல இறங்க போறீங்களா? ஆமா. விளைவுகள் மிஸ்டர் மாரார், நல்லா யோசிச்சாச்சு. தப்பான முடிவா இருந்தா என் தலை உருளும் போதுமா? It's going to be your funeral. You are invited with pleasure. No. நான் பங்கேற்க விரும்பல. Even though I never liked you from the beginning. Mutual feelings, ma'am. Da-da-da-da. Cell phone விட்டுட்டு போறாங்க. கொண்டு போய் கொடுங்க. நாப்கினால நல்லா தொடச்சு கொடுங்க. She wants to keep her hands clean. கரையப்படாத கரம். Mr. Mara, now I respect you. Mutual, ma'am. அரே சார், தலை வைச்சு. Go, go, go.